ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கால் வலிக்குண்டான ஒரு அருமையான மருந்து தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் அக்கௌண்ட் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய அடுத்த வீடியோக்குள்ள நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். கால் வலி மருந்துக்கு தேவையான பொருள் வந்து கரும்பு சர்க்கரை, நாட்டு சர்க்கரைன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த கரும்பு சர்க்கரை, சுண்ணாம்பு, வெத்தலை போடும்போது யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த சுண்ணாம்பு, ஒரு பழைய துணி, இவ்வளோ தான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஆனால் எவ்வளோ பெரிய கால் வலியாக இருந்தாலும் உடனே கேட்கும் சுளுக்கு, கால் நரம்பு பிடிச்சிருக்கிறது, இந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் இந்த வைத்தியம் உடனே கேட்கும். இது வந்து 90 வயசான ஒரு பாட்டி சொன்னது, அவங்க இதை பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ நம்ம பழைய துணியை வந்து தீ வச்சு கொளுத்திக்குவோம், அது நல்லா எரியட்டும். அந்த பழைய துணி நல்லா எரிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி கறியாயிரும். கறியானதுக்கப்புறம் நாட்டு சக்கரை கூட சுண்ணாம்பு கலந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஹீட்டோடையே, அந்த பழைய துணியோட ஹீட்டோடையே அந்த பாட்டி பண்ணுறாங்க பாருங்கள், அந்த மாதிரி எடுத்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த ஹீட்டுக்கு கரும்பு சக்கரை உருகி ஒரு பேஸ்ட் மாதிரி ஆகிடும். இது வந்து அந்த காலத்துலேருந்து செய்யக்கூடிய ஒரு நடைமுறை, எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸுமே இல்லாமல், ஆனால் எவ்வளோ பெரிய கால் வலியாக இருந்தாலும் உடனே கேட்கும். பெரியவங்களாக இருந்தால் முட்டி வலின்னு சொல்லுவாங்க, நடக்க முடியல, நம்ம ரொம்ப நேரம் நிற்கிறவங்களாக இருந்தால் இல்லை ரொம்ப நேரம் உட்காந்துக்கிட்டே இருந்தோம்னா கால் வலி வலிக்கும் இல்லையா, அந்த வலிக்கு இது உடனே கேட்கும். நல்லா பேஸ்ட் மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சுண்ணாம்பு, நாட்டு சர்க்கரை, பழைய துணி, எரிஞ்ச பழைய துணியோட அந்த கறி, அந்த ஹீட்டில் எடுத்து போட்டு தேய்ச்சிங்கன்னா இந்த மாதிரி பேஸ்ட் மாதிரி ஆகிடும். இதை வந்து நம்ம எங்கே வலி இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிக்கலாம். இதில் நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா வெத்தலை போடும்போது யூஸ் பண்ணுறோம் இல்லையா அந்த சுண்ணாம்பு தான், அதனால எந்த விதமான சைடு எஃபெக்ட்ஸுமே இருக்காது. செலவே இல்லாத ஒரு அருமையான வைத்தியம். இப்போ அந்த பாட்டி அப்ளை பண்ணி காட்டுவாங்க பாருங்கள், அந்த மாதிரி அப்ளை பண்ணி எந்த இடத்துல வலி இருக்கோ அந்த இடத்துல அப்ளை பண்ணிங்கன்னா கால் வலிங்கிறது இனிமேல் ஆயுசுக்குமே வரவே வராது. செலவே இல்லாத நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருட்களை வச்சே ஒரு அருமையான வைத்தியம், அந்த காலத்து நடைமுறை இப்போ அந்த பாட்டி சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. எந்தெந்த இடத்துலலாம் வலி இருக்கோ அந்த இடத்துலலாம் ஃபுல்லாக அப்ளை பண்ணிக்கோங்க. ரெண்டு கால்லையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். இதை மட்டும் பண்ணி பாருங்கள், இனிமேல் கால் வலி எப்போவுமே வரவே வராது. அந்த காலத்து ஒரு அருமையான வைத்தியம். ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப டைட்டாக பிடிச்சிக்கும், கால் ஃபுல்லாக ரொம்ப டைட்டாக பிடிச்சிருக்கும். பயப்பட வேணாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஒரு 2-3 ஹவர்ஸ் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் காலை வாஷ் பண்ணிட்டீங்கன்னா கால் வலி நல்ல சேஞ்சஸ் தெரியும், கால் வலியே இருக்காது. நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள். ஒரு 2-3 ஹவர்ஸ் கழித்து நீங்கள் காலை க்ளீன் பண்ணிக்கலாம். ஒரு டைம் நீங்கள் செஞ்சீங்கனாவே நல்லா சேஞ்சஸ் தெரியும், ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.